கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமான்கள் கூப்பிடும் போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் நீதிமானாக மாறுகிறோம். இலவசமாய் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அவருடைய கட்டளைகளை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த பூமியில நீதிமான். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. ஹாலேலூயா. நீதிமான் கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது பாவத்தை வெறுக்க வேண்டும். உலகத்துக்குள்ள அழிந்து போற காரியங்களை விட்டு வெளியில வர வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு நாம் அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லி ஜெபிக்கும் போது அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா உபத்திரங்களுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு உபத்திரம் வருமா வராதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். நீதிமான்கள் கூப்பிடும் போது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனை குறிக்கிடும். நீதிமான்கள் என்றாலே இந்த பூமியிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பூமியிலே நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்க அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹாலேலூயா. இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த உபத்திரத்திலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சற்று நாம் நம்முடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்திலே விடுதலை வேண்டும்? சில குடும்பத்துக்குள்ளே வீட்டில் சொந்தக்காரங்கள வரக்கூடிய உபத்திரங்கள், சில குடும்பத்திலே கணவன் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரங்கள், சில குடும்பத்திலே மதுபான அடிமையில் இருப்பார்கள். என் கணவர் குடித்துட்டு வந்து பலவிதமான அசுத்தமான வார்த்தைகளை பேசும்போது என்னுடைய வாழ்க்கை பல உபத்திரங்கள் இருக்குன்னு சொல்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துக்குள்ளே வேறு விதமாக வரக்கூடிய உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், உன் வீட்டாரே சத்துரு என்று வேதம் சொல்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே மாமியார் நிமித்தமும் வரக்கூடிய உபத்திரங்கள், சில குடும்பத்திலே வேலை நிமித்தமும் வரக்கூடிய உபத்திரங்கள். அநேக குடும்பத்தை சாட்சியாக சொல்லுவார்கள், நான் அவரிடத்தில் ஜெபித்தேன், அவர் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், என்னுடைய உபத்திரங்களை மாற்றினார் என்று எத்தனையோ குடும்பத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டதினால் என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிக்கும் போது என் தேவன் அவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டார். நான் அக்கிரமத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்து மீட்டெடுத்தார், என்னுடைய சாபத்தை மாற்றினார், தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி என்னை நீதிமானாக மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அநேக நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன். தம்முடைய ஊழியத்தை கண்டு அபிஷேகம் செய்தார், வரங்களை கொடுத்தார், தம்முடைய வார்த்தையை பேசுறதுக்கு கிருபை தந்திருக்கிறார். காரணம் என்ன? அவரிடத்தில் போய் சரண்டராக வேண்டும். நான் இந்த பூமியிலே பாவத்தில் வாழ்ந்தேன், உம்முடைய இரத்தத்தினால கழுவினை நீதிமான மாற்றுங்க என்று நாம் கேட்க வேண்டும். எல்லா உபத்திரங்களுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று 34 சங்கீதம் 19 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று அதே அதிகாரத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கிறிஸ்துக்குள் நான் வந்துவிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் உபத்திரம் என்று கேள்வி கேட்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் நீதிமானாக மாறிவிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் உபத்திரங்கள் என்று கேட்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன். நான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு உபத்திரமே வராது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லா குடும்பத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அது சின்ன காரியமா இருக்கும். என்ற சிலவங்க பேசும்போது நான் கடனில் கஷ்டப்படுறேன்பாங்க, சிலவங்க பேசும்போது வியாதியில் கஷ்டப்படுறேன்பாங்க, சில குடும்பத்தில் பேசும்போது என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரும்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே அவர் விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியிலே நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்க நினைப்பீங்க, எப்படி பிரதர், அவரால் கூடும், மனிதனால் கூடாது, தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். பல உபத்திரத்திலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நாளில் என் தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்று இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன், எல்லா பாடுகளுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். இந்த நாளிலே அவருடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளிலே நாம் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனுடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமேன் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாந்திலிருந்து எங்களுக்கு தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதவிட்டில் எங்களை சாஸ்தாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதவிட்டிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம், சாஸ்தாங்கமா அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபைங்களை சூழ்ந்து கொள்ள ராஜா. எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலிருந்து அப்பா இப்பொழுதும் ஜெபித்து கொண்டாலோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும். இயேசுக்கு சிறந்தனால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை நீதிமான மாற்றுங்க, எங்களுடைய பாவம் எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய சாபம் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில் சுமந்தீங்களே, இனி நாங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. இந்த நாளிலே என் இயேசுக்கு ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும். எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் ராஜா. உம்முடைய பாதவிடிலே இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பத்திலே இந்த செய்தி எனக்காகத்தான், இந்த செய்தி எனக்காகத்தான் என்று தங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, அந்த குடும்பத்தில் உள்ள உபத்திரங்கள் மாற வேண்டும், அந்த வீட்டிலுள்ள வேதனைகள் மாற வேண்டும், அந்த வீட்டிலுள்ள துன்பங்கள் மாற வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா, இந்த நாளிலே நீங்க இறங்கி வர வேண்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த உபத்திரத்தில் மத்தியிலே அப்பா ஜெபித்து கொண்டு அவங்கள எல்லா உபத்திரமும் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும். லீஹா பாரா கா மாரா கா துரா பாலா லபா லபி ஹோரே பி ஹா உஸ் ஹா லா ஹரது ஷலா பாபா கா புது வே கே துனி ரி பா கா துரா பாலா லிமா லா ஹோரோ ஷலா ஹா ரா துரா பாலா லா ஹே பி ஹா துரா பாலா
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.